மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணையவழி வகுப்பின் தொடர்ச்சியாக தற்போது நாம் பார்க்க இருப்பது இயல் ஐந்து கவிதை பேழை. இயல் ஐந்து கவிதை பேழை அகநானூறு. அகநானூறு என்றாலும் அகம் என்றாலும் நெடுந்தொகை என்றாலும் ஒன்றுதான். அகநானூறு நூலுக்கு மூன்று பெயர்கள் உள்ளன. அகம் என்றே பெயரமைந்த ஒரே ஒரு தமிழ் இலக்கிய நூல் அகநானூறு. இதுக்கு நெடுந்தொகைன்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த அகநானூற்றை மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த அகநானூற்றை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அந்த மூன்று பகுதிகள் என்னென்னா, ஒன்று களிற்றியானை நிறை, மற்றொன்று மணிமிடை பவளம், அடுத்து நித்தில கோவை. நித்தில கோவை இப்போ களிற்றியானை நிறையில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து 120 பாடல்கள். 120 பாடல்களை ஒன்றாக தொகுத்து அந்த பகுதிக்கு களிற்றியானை நிறை என பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக 180 பாடல்கள், 180 பாடல்கள் தொகுப்பாக மணிமிடை பவளம் விளங்குகிறது. நித்தில கோவை, நித்திலம் என்றால் முத்து, முத்து போன்ற பாடல்களை கொண்ட 100 பகுதிகள் நித்தில கோவையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அகநானூற்றின் மூன்று பெரும் பிரிவுகள் எதுனா, களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. களிற்றியானை நிறையில் 120 பாடல்கள், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்தில கோவையில் 100 பாடல்கள் என மொத்தம் 400 பாடல்கள். அகநானூரை பிரித்து எழுதும் பொழுது அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. அகப்பொருள் பாடல்களாக, அகப்பொருளை பாடுபொருளாக கொண்ட மொத்த பாடல்கள் 400 பாடல்களை தொகுத்து அகநானூறு என உருவாக்கப்பட்ட நூல் இது. தொகை நூல்னால் என்ன அர்த்தம்? தொகுக்கப்பட்ட நூல். அதாவது இந்த நூல் ஃபுல்லாக இந்த நூல் முழுக்க ஒரே புலவரால் பாடப்பட்ட நூல் கிடையாது. பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் இந்த அகநானூறு. சரியா? இந்த அகநானூற்றில் இரண்டு, அதாவது ஒன்றாம் இலக்க எண்களில் வரக்கூடிய 2-8, ஒன்றாம் இலக்க எண்களில் 2-8 முடியக்கூடிய பாடல்கள் அனைத்துமே குறிஞ்சித்திணை பாடல்கள். 4 முடியக்கூடிய ஒன்றாம் இலக்க எண்ணாக 4 முடியக்கூடிய பாடல்கள் அனைத்துமே முல்லைத்திணை பாடல்கள். அதாவது 4, 14, 24, 34 இது மாதிரியான 4 ஒன்றாம் இலக்க எண்ணாக 4 முடியக்கூடிய பாடல்கள் அனைத்துமே முல்லைத்திணை பாடல்கள். 6, 16, 6 முடியக்கூடிய பாடல்கள், ஒன்றாம் இலக்க எண்ணில் 6 முடியக்கூடிய பாடல்கள் அனைத்துமே மருதத்திணை பாடல்கள். 0 முடியக்கூடிய பாடல்கள் அனைத்துமே நெய்தல் திணை பாடல்கள். 10, 20, 30, 40 அது மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் நெய்தல் திணை பாடல்கள். ஒன்றாம் இலக்க எண்ணாக 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 அதே மாதிரி ஒற்றைப்படை எண்களில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே மாலை களத்தில் அடிக்கப்பட்ட வைக்கோலை வந்து பரப்பி காய போட்டு அதுவே ஆடு மாடுங்களுக்கு உணவாக சேர்த்து வைப்பாங்க. அப்போது வந்து நம்ம அந்த பக்கமாக போகும்போது பச்சை நெல் வாசனை அப்படியே கமகமான்னு வீசும். சரியா? கன்னியார் கோணம்ன்றது வயல்காட்டோட பேர். அந்த ஏரிக்கரை வயல் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, குளத்தங்கரை வயல் அப்படி சொல்லுவாங்களே, அது மாதிரி கன்னியார் கோணம் வயல், ஏழான்னா பெரிய வயல்னு அர்த்தம். சரியா? அங்கே வந்து அந்த வயலில் இருந்து வரக்கூடிய காற்று ஆனது எப்படி இருக்குமா, ஈரம் கலந்து, ஈரம் கலந்து சில்லுன்னு சிலி சிலிப்பாக இருக்கும் அந்த காற்று, அவ்வளோ சுகமாக இருக்கும். இதெல்லாம் கான்கிரீட் கட்டிடத்துக்குள்ளே இருந்துட்டு அதையெல்லாம் நினைக்கும் போது மனசு அந்த ஈர காற்றை நம்ம கிராமங்களில் எப்படி அனுபவித்ததோ அதே மாதிரி காற்று வேணும்னு மனசு ஏங்குது. இங்கே என்ன இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஆனாலும் இருந்து என்ன பிரயோஜனம், ஊரை விட்டுட்டு வயிற்று பொழப்புக்காக நகரத்தில் வந்து நம்ம பறவை, ஒரு பறவை எப்படி கூடு கட்டி வாழுதோ அதே மாதிரி பறவை கூட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே நிறைய பேர் 30-40 வருஷமாக வாழ்ந்து முடிச்சிட்டோம், 30 வருஷமாக வாழ்ந்து முடிச்சிட்டோம், 30 வருஷம் போனதே தெரியல. சரியா? எப்போவுமே நகர வாழ்க்கை என்பது பரபரப்பான மன அழுத்தங்கள் நிறைந்த வாழ்க்கை அது. அதே மாதிரி நிறைய கலப்படங்கள், பாலானாலும் சரி, தண்ணி ஆனாலும் சரி, காற்றானாலும் சரி, எல்லாமே கலப்படம் கலந்தது, உடம்புக்கு நோய் நொடிகளை தரக்கூடியது. கிராமப்புறங்களில் அப்படி கிடையாது, தெளிவான பசும்பால், நமக்கு சத்தான பசும்பால் கிடைக்கும். தண்ணி குடித்தாலே போதும்,
அந்த அளவுக்கு நல்ல தண்ணி வந்து தித்திப்பாக இருக்கும். அதே நேரத்தில் காற்றும் அதே மாதிரி தான். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்பது கிராம வாழ்க்கை மட்டும்தான், அமைதியான வாழ்க்கையும் கூட. அங்கே வாழக்கூடிய மனிதர்களினுடைய வாழ்நாள் கூட அதிகமாகும்னு கூட சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலைகள் தான் அதுகெல்லாம் காரணம். அங்கே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தூய்மையானது, கலப்படம் இல்லாதது, சரியாக நகரங்களில் அப்படியே அதுக்கு எதிர்த்தன்மையானது எல்லாமே, சரியா அதுக்கு புறம்பானது. தலைக்குளத்தில் இருக்கக்கூடிய வீடு சற்று தொலைவில் இருக்குது. வெயில் காலம்னு வெயில் காலங்களில் வீட்டு கிணத்துல தண்ணீர் வத்துறதே கிடையாது, எப்போவுமே தண்ணி மூடிக்கிட்டே இருக்கும். இறைக்க இறைக்க தண்ணி அப்படியே பொங்கி பொங்கி வரும், சரியா முக்கால் முண்டாணி தண்ணீர் அடி பற்றியிருக்கும். முக்கால் முண்டாணி கிணற்றிலும் தண்ணீர் அடி பற்றியிருக்கும். முக்கால் முண்டாணின்னு சொல்கிறது ஒரு அளவு, அந்த கிணத்தினுடைய எது வரைக்கும் தண்ணி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு. அந்த கிணத்து அந்த வீட்டு கிணறை பார்த்துட்டு, அந்த தாத்தாவோட வீட்டு கிணறை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பொறாமப்படுவாங்க, உங்கள் வீட்டு தண்ணிக்கு மட்டும் உங்கள் வீட்டு கிணத்து தண்ணி மட்டும் எவ்வளோ தித்திப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு, கலங்காமல் தெளிவாக இருக்குது, குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி பாருங்கள் ரொம்ப கலங்கி போயிருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது அந்த தாத்தாவோட அம்மா பொறாமப்படுவாங்க, பாரு நம்ம வீட்டு தண்ணியை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு வேற பொறாம வேற படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது கோபப்படுவாங்க, சரியா அவங்க அம்மா தாத்தாவோட அம்மா. அப்புறம் தலைக்குளத்து ஊற்று என்பதில் உண்மை இல்லாமல் இல்லை. பழங்காலத்தில் தலைக்குளத்து தண்ணி கலங்களாக இருந்தால் கூட இந்த தாத்தாவோட கிணத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க, சரியா அந்த தண்ணி வந்து எங்கள் ஊரில் அதாவது நகரங்களில் வாங்கக்கூடிய கேன் வாட்டர் மினரல் வாட்டர்களை விட நல்லாயிருக்குமாக்கும் அப்படி சொல்லிட்டு தாத்தாவோட பசங்க தாத்தாவை திட்டுறாங்க. ஊரில் பழைய ஓட்டு வீட்டில் சுத்தமான தண்ணி கிடைக்கும், அங்கே கிணறு சும்மா கிடக்கு, அங்கே போய் தங்குவோன்னு தாத்தா சொல்கிறார். ஆமாம், அங்கே யார் இருக்கா, எங்களுக்கு யாரை தெரியும், இந்த மினரல் வாட்டருக்கு மேலானதாக உங்கள் கிணத்து தண்ணி அப்படி சொல்லி பிள்ளைங்க தாத்தாவோட வாயை அடைச்சிடுறாங்க. இதெல்லாம் பேச்சு வழக்கு. இந்த பக்கம் இருக்கிறது எழுத்து வழக்கு. இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. சரியா ஏச்சுன்னா திட்டுதல், அப்பானாலும் அப்பா, அம்மா அம்மா. கடவு என்பது படித்துறை, கன்னியார் கோணம் என்பது ஒரு வயக்காட்டோட பேர், உப்பா என்பது தாத்தா, பாவாத்து என்பது துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது, சுல்லைக்கு உள்ளிருந்து அப்படின்னா செங்கல் சுல்லைக்கு உள்ளிருந்து, அடிப்பட்டு இருக்கும்னா அடித்தரை தெரியும்படி கிணத்துல தண்ணி பொங்கி பொங்கி ஊறி வந்த அந்த கிணறு வந்து தர தெரிகிற மாதிரி இப்போ வட்டி போய் கிடக்கு. வேசாடைன்னு சொல்கிறது பேசி வழக்கு, அது சத்து கோபமாக அப்படின்னு அர்த்தம். அமானிதம்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அமானிதம் என்பது எந்த பொருள் என்ன, பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். ஏழானா பெரிய வயல். முக்கால் மூண்டானின்றது அந்த கிணற்றில் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு அளவை பற்றி சொல்லக்கூடியது. புன்னை முட்டடினா புன்னை மரத்தின் நிழல், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் புன்னை மரம், புன்னை மரம் இருக்குது. அப்போது தாத்தா சொல்கிறார், இந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே போகாதீங்க, வீட்டை விற்றுருங்கன்னு சொல்லும்போது, அது நான் பிறந்த மண்ணாச்சுடா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்த வீடு அந்த வீடு, அந்த வீடு சும்மா கிடக்கு, அங்கே தண்ணி குடிச்சு தான், அந்த தண்ணியை குடிச்சு தான் நான் வளர்ந்தேன், அதை விற்று விற்றுட்டு வாங்கன்னு இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறார். இந்த நாகரீக காலத்தில் ஒரு ஓட்டு போட்ட மர வீட்டில் யார் தங்குவா, மக்களுக்கு கடன் வாழும் அதாவது மக்களும் கட்டினவங்களும் விழா எலும்புகளை நெருக்கி நொறுங்கி வழி தாங்காமல் தான் இந்த நகரத்தில் இப்போது குடியிருந்து வர்றாங்க. நகர வீடு அவ்வளோ சின்ன வீடு, நெருக்கமாக மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்கிறாரு. தலைக்குளத்தில் கதைகள் நிறைய சொல்லியிருக்காங்க, கன்னியார் கோளை ஏழாவை பற்றிய கதைகள், கன்னியார் கோணம் அந்த வயலை பற்றி ஒரு கதையெல்லாம் சொல்கிறார். ஞானியார் நீரோடை, அங்கே பக்கத்தில் போகக்கூடிய நீரோடையின் பேர் என்ன, ஞானியார் நீரோடை, புன்ன மூட்டடி, புன்னை மரத்தினுடைய நிழல், அது கீழே விளையாண்ட அந்த அனுபவம், இதை பற்றியெல்லாம் தெரிய அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது கூட ஆசை இல்லை. டிவி எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன், கம்ப்யூட்டர் கேமு, இதில் தான் அவங்க டைமெல்லாம் போயிட்டுருக்கு, நேரமெல்லாம் போயிட்டுருக்கு. நான் சொல்லணும்னு நினச்சா கூட பசங்களுக்கு அந்த மொழி புரியுமான்றதும் தெரியாது. தலைக்குளத்தில் தலைப்பாக கட்டி ஒரு மனித தலை வெள்ளி இரவுகளில் குளத்தங்கரை வழியாக செல்வோருக்கு சலாம் சொல்லும் அற்புத கதை அவங்களுக்கு வேணாம். தன்னோட மனசில் தான் அனுபவித்த அந்த கதையை பேர பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னா அதை கேட்க யாரும் தயாராக இல்லை.
அப்போ தாத்தா, அந்த தாத்தாவோட தாத்தா சொன்ன அந்த அமானிதத்தை பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் என்றால் அவங்க தாத்தா கிட்ட வரவே மாட்டேன்றாங்க. வந்தாலும் சொல்ல முடியாத மொழி பெரும் எதிரியாகிட்டது. தாத்தாவுக்கு தெரிஞ்சது தமிழ், பேர பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சது ஆங்கிலம். அவங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு ஃபுல்லாக ஆங்கிலத்தில் தான் வீட்லேயும் பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது, சொன்னாலும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு தடையை ஏற்படுத்துது. தார் உருவக்கூடிய சூட்டில் மொட்டை மாடி வெக்கையில் கண் மொட்டை மாடி வெக்கையெல்லாம் இறங்கி கண் எரியும் போது அந்த வயல் காற்றின் சலசலப்பை நினைக்காமல் தாத்தாவால் இருக்க முடியல. இப்போ இருக்கக்கூடிய நகர வீட்டில் என்ன நடக்குதுன்னா, தாரே உருகக்கூடிய வெயில், அந்த வெயில் மொட்டை மாடி வெக்கை அப்படியே இறங்கி கண்ணெல்லாம் எரியுது. அவங்க இருக்கக்கூடிய வீடு அந்த மாதிரி. அப்போது இப்படியெல்லாம் நம்ம அவஸ்தப்படும் போது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகமான அந்த நினைவுகள், தென்றல் காற்று, அதையெல்லாம் மறக்கவே முடியல. திரும்ப திரும்ப அதே ஞாபகம் வந்து வந்து போகுது. இங்கே ஒவ்வொரு கஷ்டப்படும்போது அங்கே சொகுசாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து ஞாபகத்துக்கு வருது. கிராமத்து இயற்கையை ரசிக்க தெரியாத தலைமுறையாக இந்த தலைமுறை மாறி போயிடுச்சு. ஊரில் போய் நின்று தரகர்களை பார்த்து வீட்டை விற்க ஏற்பாடு செய்ய நேரம் இல்லை. அப்போது உறவுகள் எல்லாம் அங்கங்கே அத்து போயிடுச்சு. யாரும் நான் நல்லது கெட்டது யாருக்கும் எந்த வீட்டுக்கும் அவ்வளோவா போகிறதில்லை, வர்றதில்லை. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு ஆயிட்டாங்க. அதனால் உறவுகள் எல்லாம் யார் யார் சொந்தம் எங்கே இருக்காங்க அப்படின்றத அந்த காண்டாக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பத்திரிக்கையில் எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த தாத்தாவோட மூத்த பையன். சரியா, ஓய்வெடுத்த நாலு கட்டு வீடு, அங்கே வீடு வந்து நாலு பிரிவாக தடுக்கப்பட்ட நான்கு அறைகளாக கட்டப்பட்ட வீடு. அது ஈட்டி மரம், எந்த வறட்சியிலையும் வற்றாத கிணறு, ருசியான தண்ணி, பக்கத்தில் எப்பவுமே தண்ணி ஓடும் வாய்க்கா, இப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பற்றி எழுதி இந்த வீடு விற்பனைக்கு உள்ளது, வந்து வாங்கிக்கோங்கன்னு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்குறாங்க. வீடு தேடி வந்தவர் ரொம்ப ரொம்ப நாகரிகமான ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு. அவர் விளம்பரத்தை பார்த்தேன், நான் ரிட்டையர்டு ஜட்ஜு, எனக்கு நகர வாழ்க்கை அழுத்து போச்சு, எனக்கு வெறுப்பை தான் தருது, ரொம்ப சலிப்பாக இருக்குது, அதனால் கிராமங்களில் இருக்கிற வாழ்க்கையை வாழலாம்னு நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிள்ளைகளுக்கு நகர வாழ்க்கை தான் பிடிக்குது, அதனால் நான் வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு நகர வாழ்க்கை பிடிக்கல தான், பிள்ளைங்களுக்காக நான் இந்த வீட்டை விற்றுட்டு இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு இந்த தாத்தா சொல்கிறார். சரி பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லும்போது நாலு கட்டு வீடு, நாலு பிரிவாக நான்கு அறைகளாக கட்டப்பட்ட வீடு, பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, எந்த வறட்சியிலும் வற்றாத கிணறு, அதுதான் வேணும், கிணறு இருந்தாலே நல்ல தண்ணி வசதி இருந்தாலே போதும்னு இந்த ஜட்ஜு தாத்தா சொல்கிறார். 100 கிலோமீட்டர் அவங்க நகரத்தில் இருந்து போகிறாங்க. ஊருக்கு போகும்போது தலைக்குளத்தை பற்றி கதையும் சொல்லிகிட்டே வர்றார். புன்னை மூட்டடி, புன்னை மர நிழலினுடைய குளிர்ச்சி, அது ஒரு 100 ஏசிக்கு சமமான குளிர்ச்சியான காற்றை தரக்கூடியது அந்த புன்னை மரம். சரியா, அந்த காற்றில் வந்து புன்னை பூக்களுடைய மனம் அப்படியே வந்துட்டுருக்கு. அரச குளத்தங்கரையில் வளர்ந்து நிற்கும் தாழைப்படற்பில் தாளம்பூ மலர்ந்து தொங்கி கிடைக்கிறது. அந்த குளத்தங்களில் தாளம்பூவெல்லாம் அப்படியே மலர்ந்து தொங்கிட்டு இருந்தது. அந்த பகுதியில் தாளம்பூ வாசம் வீசுகிறது. எல்லாம் கேட்க அவருக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படா அந்த வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அவருக்கு. அதே நேரத்தில் இரவு காலங்களில் பறவைகளின் அந்த சலசலப்பு. சரியா, நடுராத்திரியில் இனிய பாடலாக ஒலிக்கும் அந்த சத்தங்களை கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பற்றி அப்படியே தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. தோழன் இந்த மாதிரியெல்லாம் தாத்தா சொல்ல ஜட்ஜுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த தாத்தாவினோட தோலை பிடிச்சி அப்படியே குளுக்கிறாரு. அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் பார்த்தோன்னா அந்த புன்னை முட்டையாடி, கன்னியார் கோணம், ரயலா, அரசகுலம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. சற்று தூரத்தில் சொல்லும்போது மாந்தோப்பு இருக்குது. ஆகுது அந்த மாந்தோப்பு ஒருவேளை நகரமாக மாறியிருக்கலாம், கொள்ள மாந்தோப்பு நகரமாக மாறியிருக்கலாம். பூட்டு போட்டு கிடந்த வீடு திறந்து பார்த்தா அந்த ஈரவாடையும் தூசி வாசனையும் வவ்வால்கள் அங்கிருந்து வெளியில் தலைக்கு மேலே பறந்து போகுது. அந்த வவ்வால் வாடையிலிருந்து
முகத்தை தொலைச்சதுனால முகத்தை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அருவறுப்பாக இருந்தது முகத்தை மூடிக்கிட்டு எல்லா வீட்டையும் சுற்றி பார்க்குறாங்க. கர்ச்சீப்பை கட்டிட்டு முகத்தை மூடிட்டு எல்லா வீட்டையும் சுற்றி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு தாத்தா வாங்கிடுறாரு. சரியா, இந்த ஜட்ஜு இப்போ தாத்தாவை பார்க்கும்போதே தெரியுது அவர் ஒரு இயற்கை விரும்பி, இயற்கை நேசன்னா இயற்கை விரும்பின்னு அர்த்தம், இயற்கையை விரும்பி அங்கு வாழக்கூடிய ஒரு மனிதன் என்பது நல்லாவே தெரியுது. இவர் சொல்ல 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 அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.